நமஸ்காரம். முதுகுவலி சிறியவர் முதல் பெரியவர் வரை பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வர ஆரம்பித்துவிட்டது. இந்த வலி ஒரு சிலருக்கு எப்போதாவது வந்தால் அது பிரச்சனை அல்ல, ஆனால் ஒரு சிலருக்கு உட்காருவதில், படுப்பதில் மற்றும் நிமிர முடியாத அளவிற்கு இருந்தால் அது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த வகையில் நாம் இந்த பதிவில் முதுகு வலி எதனால் வருகிறது, அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி அறியலாம். கீழ் முதுகு வலி, இதனை லும்பாகோ என்றும் அழைப்பர். மற்ற நோய்களைப் போலவே கீழ் முதுகு வலியும் ஒருவிதமான நோயின் அறிகுறியே ஆகும். முதுகு வலி வருவதற்கான முக்கிய காரணமாக கருதப்படுவது நாம் உட்காரும் தோரணைதான். உட்காரும்போது சரியான நிலையில் நம் முதுகு இல்லாததால் நம் முதுகு தண்டுவடத்திற்கு 40% அழுத்தத்தை கொடுப்பதால் தசைகள் சீக்கிரமாகவே தளர்வுற்று முதுகு வலி ஏற்பட காரணமாகிறது. வயிற்றில் கோளாறு உள்ளவர்களுக்கும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையில் கல் உள்ளவர்களுக்கு கீழ் முதுகில் வலி ஆரம்பித்து முன் வயிற்றுக்கு செல்லும். மற்றொரு முக்கிய காரணம், மலம் கழிக்காமல் இருப்பதினாலும் கூட இந்த இடுப்பு வலி ஏற்படலாம். பெண்களுக்கு இருக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. வயிற்று கோளாறுகளில் 10% முதுகு பிரச்சனை இருந்தாலும் 91% முதுகெலும்பில் பிரச்சனை இருக்கும். ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்காருவது, அதிக எடையுள்ள பொருட்களை நெடுநேரம் சுமந்து கொண்டு செல்வது, உடல் எடை அதிகமாக இருப்பது, நெடுநேரம் பயணிப்பது, சரியான உணவை சாப்பிடாமல் இருப்பது, சிறுவயதில் விளையாடும்போது கீழே விழுந்திருந்தால் உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருப்பது போன்ற காரணங்களால் முதுகு தண்டுவடத்தில் அழுத்தம் அதிகரித்து கீழ் முதுகு வலி ஏற்பட காரணமாகிறது. ஆஸ்டியோமைலைட்டிஸ், ஸ்பாண்டிலித்திசிஸ் மற்றும் காசநோய் உள்ளவர்களுக்கு கீழ் முதுகு வலி வரும். சாலை விபத்து அல்லது தவறி கீழே விழுவதால் எலும்பு முறிந்து கூட இந்த வலி உண்டாகலாம். சிறு வயதினர்களுக்கு முதுகு வலி வருவதற்கு அவர்களது ஜீனாக கூட இருக்கலாம். அதாவது முதுகு தண்டுவடம் குழந்தை பருவத்திலேயே குறுகலாக இருப்பது. புகையிலை அல்லது புகை பிடிப்பதனால் ஏற்படும் புற்றுநோய் முதுகெலும்பில் இருந்தாலோ அல்லது முதுகெலும்பில் கட்டிகள் இருந்தாலோ இந்த வலி வரும். ஒரு சிலருக்கு ஏற்படும் தசைப்பிடிப்பு, தசைவலி, மன உளைச்சல், குறைவான நீர் சத்து மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் குழந்தையை சுமப்பதினால் இந்த முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. முதுகெலும்பு மற்றும் இடுப்பு எலும்பு சந்திக்கும் இடத்தில் இருக்கும் சாக்ரோ இலியாக் எனும் மூட்டில் ஏதேனும் வீக்கம் அல்லது வேறு உபாதைகள் இருந்தால் இந்த வலி உருவாகும். வயதானவர்களுக்கு கண்டிப்பாக முதுகு வலி இருக்கும். அதற்கான காரணம் முதுகெலும்பில் நீர் சத்து குறைந்து விடுவது மற்றும் எலும்பின் வளர்ச்சிக்கு முக்கியமான கால்சியத்தின் அளவு குறைந்து விடுவதால் கீழ் முதுகில் வலியை ஏற்படுத்தும். எலும்பு வளர்ச்சி குறைந்து காணப்பட்டால் அதற்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் என்று பெயர். முதுகு வலிக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இடைவெட்டு விலகுவது மற்றும் முதுகு முள் எலும்புகளின் பின்பக்கத்தில் உள்ள அசையும் மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுவதே ஆகும். ஏற்பட்ட முதுகு வலி சரி செய்யாவிட்டால் அது முதுகில் உள்ள நரம்புகளை பாதித்து பின் அவ்வலி கால் வரை நீடிக்கும். அதன் பெயர் சயாட்டிகா என்பார்கள். இவையெல்லாம் முதுகு வலிக்கான அறிகுறிகள் மற்றும் காரணங்கள் ஆகும். நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சிகிச்சை முறைகளை பற்றி எடுத்துரைக்கிறேன். இப்பதிவை தாங்கள் ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிகவும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு வாரமும் தாங்களுக்கு புதிய பதிவேற்றம் செய்யப்படும்.